அன்பான மாணவிகளுக்கு எனது காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் பாடம் செவிலிய பாடப்பிரிவில் உள்ள அலகு 2 உடல்கூறு மற்றும் உடலியலு என்ற தலைப்பில் நமது உடல் அமைப்புகளை பற்றி தெளிவாக கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். நமது உடல் மிக சிறிய செல்லிலிருந்து உருவானவை என்பது நமக்கு தெரிந்த ஒன்று. அவ்வாறு உருவான இவ்வுடலமைப்பின் அமைப்பு மற்றும் செயல்முறைகளை, அதாவது எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பற்றி இக்கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக தெளிவாக காண இருக்கின்றோம். அன்பு மாணவ செல்வங்களே, 11 வகுப்பு செவிலியர் பாடப்பிரிவில் காணொளி கற்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற பாடப்பிரிவு என்னென்னா, 2 யூனிட் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி ஆஃப் பாடி சிஸ்டம், உடற்கூறு மற்றும் உளவியல். ஸோ இதில் என்ன பார்க்கணும்னா, நம்மளுடைய உடம்புன்றது வந்து ரொம்ப நிறைய விஷயமான பணிகளை செய்யுது. ஸோ இது வந்து ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு இயந்திர மாதிரி. ஸோ ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த உடம்பு வந்து ஒரே ஒரு செல்லிலிருந்து தான் உருவாகுது. அதுதான் இதில் வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். எப்படி ஒரு செல்லிலிருந்து நம்மளுடைய உடம்பு வந்து உருவாகுதுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு செல்லுன்றது, இப்போது பெண் கரு என்பது ஒரு செல்லு, விந்தணு என்பது ஒரு செல்லு, ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகுது, கருமுட்டை உருவாகுது. ஸோ அப்போ ஒரு செல்லும் சேர்ந்து கருமுட்டை என்ற 2 செல்களாக உருவாகுது. ஸோ அந்த செல்கள் என்ன ஆகுதுன்னா, மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் செல் பிரிவு. அந்த செல் பிரிவுகள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ மைட்டாசிஸ் மியாசிஸ் செல் பிரிவின் மூலம் நிறைய செல்களாக வந்து பல்கி பெருகுது. அதுக்கு வந்து செல் தொகுப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செல் தொகுப்புலாம் என்ன ஆகுதுன்னா, நாளாக திசுக்களை வந்து உருவாக்குது. அந்த திசுக்கள்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு உறுப்பை வந்து உருவாக்குது. உறுப்புன்றப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி, ஹார்ட், லிவர், இதெல்லாம் வந்து ஒரு உறுப்பு. ஸோ ஒவ்வொரு உறுப்பும் ஒரு வகையான பணிகளை செய்யும். ஸோ இந்த உறுப்புகள்லாம் என்ன செய்யணும்னா, ஒன்றா சேர்ந்து ஒரு உறுப்பு மண்டலத்தை உருவாக்கும். இந்த உறுப்பு மண்டலம்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அதாவது சுவாச மண்டலம் அப்படின்னு கேட்டால், சுவாச மண்டலத்தில் நுரையீரல் மட்டும் கிடையாது, நம்மளுடைய மூக்கு பகுதியிலிருந்து நம்மளுடைய சுவாச மண்டலம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்மளுடைய மூக்கு பகுதி, அடுத்தது தொண்டை பகுதி, அடுத்தது குரல் வலை, அதுக்கப்புறம் பிராங்கியோல்ஸ் பிராங்கை, தென் நுரையீரல். ஸோ இது மாதிரி எல்லா விதமான உறுப்புகளும் ஒன்றா சேர்த்து ஒரு உறுப்பு மண்டலத்தை உருவாக்குது. அதுதான் வந்து உறுப்பு மண்டலம். ஸோ அது வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு உறுப்பு மண்டலம் வந்து அதனுடைய பணிகள் வந்து வேறு, ஒவ்வொரு உறுப்பு மண்டலமும் ஒரு பர்டிகுலர் பணியை வந்து தனியாக செய்யுது. ஸோ இந்த உறுப்பு மண்டலங்கள், அதே மாதிரி நிறைய விதமான உறுப்பு மண்டலங்கள் ஒன்றா சேர்ந்து தான் நம்மளுடைய மனித உடல் உருவாகுது. ஸோ நம்மளுடைய மனித உடலில் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா, எத்தனை உறுப்பு மண்டலங்கள் இருக்குதுன்னா, 9 வகையான உறுப்பு மண்டலங்கள் இருக்குது. எலும்பு மண்டலம், சுவாச மண்டலம், செரிமான மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், இதே மாதிரி 9 மண்டலங்கள் நம்ம உடம்புல இருக்குது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய உடலை உருவாக்குது. ஸோ இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய உடலில் வந்து பில்லியன் கணக்கான செல்கள் இருக்குது. ஆனால் நம்மளுடைய முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு செல்லு தான். அந்த ஒரு செல்லிலிருந்து தான் ஒரு உடம்பே உருவாகுது. ஸோ இப்போ வந்து நான் இப்போ இங்கே கொடுத்துருக்கிற ஒரு பிக்சர் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா, ஒரே ஒரு சிஸ்டமுக்கு மட்டும் தனியாக எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ முதல்ல கொடுத்துருக்குற பிக்சரில் பார்த்தீங்கன்னா, செல்கள் இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு செல்லிலிருந்து தான் நம்மளுடைய உடல் வந்து உருவாகுதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அந்த ஒரு செல்லு, அது ஒரு செல்லு என்னவாக மாறுது, செல் தொகுப்புகள், அதாவது நிறைய செல் பிரிவுகளாக மாறி செல் தொகுப்பாக மாறுது. செல் தொகுப்பு வந்து என்ன பண்ணுது, திசுக்களை உருவாக்குது. அந்த திசுக்கள்ன்ற கேட்குறப்போ அடுத்த பிக்சர் என்ன கொடுத்துருக்கோம்னா, நுரையீரல் கொடுத்துருக்கேன். நான் வந்து இங்கே சுவாச மண்டலத்தை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே நுரையீரல் கொடுத்துருக்கோம். நுரையினுடைய வேலை என்ன, சுவாசிப்பது தான் நுரையீரலோட வேலை. அதாவது அசுத்தமான ரத்தத்தை வந்து சுத்தமான ரத்தமாக மாற்றி அனுப்போம். அது இல்லாமல் ஆக்சிஜனை வந்து நம்ம உடம்புக்கு கொடுக்கறது தான் வந்து அதனுடைய முக்கியமான வேலை. ஸோ அப்போது உறுப்புகளை உருவாக்குது. அந்த உறுப்புகள் வந்து மொத்தமாக சேர்ந்து உறுப்பு மண்டலம். ஸோ நுரையீரல் மட்டும் இல்லாமல் நுரையீரல் குழாய், நுரையீரல் நுண்குழாய்கள், தொண்டை பகுதி, மூக்குப்பகுதி, இது எல்லாம் சேர்ந்து ஒரு உறுப்பு மண்டலமாக உருவாகி, அந்த உறுப்பு மண்டலம்னா மனிதனுடைய உடலில் ஒரு உறுப்பு மண்டலமாக செயல்படுகிறது. ஸோ இதுதான் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய, இந்த அனாட்டமி ஃபிசியாலஜி பேசிஸில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இன்ட்ரடக்ஷன் என்னென்னா இதுதான். ஸோ அப்போ என்னென்னா, நம்மளுடைய உடம்பு ஒரே ஒரு செல்லுலேருந்து உருவாகுது, ஒரு செல்லுலேருந்து உருவாக்கி ஒரு உடலாக மாறுது. இதுதான் வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம படிப்படியாக எப்படி எப்படிலாம் வந்து, இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, செல்கள், திசுக்கள், உறுப்புகள்னா, இதில் ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி, அனாட்டமினா என்ன, ஃபிசியாலஜினா என்ன, அதை பற்றி நமக்கு தெரியணும். ஸோ அனாட்டமினா என்னென்னா, உடல் அமைப்பு.
உடல் அமைப்புனாலே உங்களுக்கு தெரியும், உடல் அமைப்புன்றது என்ன, நம்மளுடைய உடம்பினுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம படிக்கிறதுக்கு பேர் தான் வந்து அனாட்டமி. ஸோ உடம்புடைய ஸ்ட்ரக்சர் வந்து அதோடைய எத்தனை பார்ட் இருக்குது, எங்கே மேலே என்ன இருக்குது, கீழே என்ன இருக்குது, இதெல்லாம் பற்றி படிக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து அனாட்டமி. ஃபிசியாலஜின்றது என்னென்னா உடல் இயங்கும் விதம். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு உறுப்பும் ஒரு ஒரு பணியை செய்யுதுன்னு சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு உறுப்பு மண்டலமும் ஒரு ஒரு பணியை செய்யுதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த உறுப்பு மண்டலங்கள் என்னென்ன வேலைகளை செய்யுதுன்றதை படிக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஃபிசியாலஜி. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன், அனாட்டமின்றது உடல் அமைப்பு, அதாவது ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது அனாட்டமி. ஃபிசியாலஜின்றது வந்து ஃபங்க்ஷனை பற்றி படிக்கிறது, அதாவது வேலைகள் பணிகள் என்னென்ன ஒரு ஒரு உறுப்பும் ஒரு ஒரு உறுப்பு மண்டலமும் பண்ணதோ அதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் வந்து ஃபிசியாலஜி. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இதை உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க, அனாட்டமிக்கல் பொசிஷன். ஸோ அனாட்டமிக்கல் பொசிஷன்னா என்ன, அதுக்கு வந்து தமிழில் சொல்லணும்னா உடற்கூட்டு இயல் தோற்றம். ஏன் வந்து இந்த அனாட்டமிக்கல் பொசிஷன் நம்ம இதில் படித்து ஆகணுமா, என்ன அதில் இருக்குது, அதில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். ஸோ ஒரு மனுஷன் வந்து நின்று முன்னங்கைகளை வந்து நேராக நிறுத்தி அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஒரு பிக்சர். எதுக்காக இந்த அனாட்டமிக்கல் பொசிஷன் நம்ம பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ சப்போஸ் இந்த உடல் கூட்டு இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதில் எந்தெந்த பகுதிகள் எந்தெந்த டைரக்ஷனை பார்த்துட்ருக்கோ அதை தான் நம்ம வந்து முடிவு பண்ணணும். அதுக்காக தான், அதாவது பொசிஷன், அதாவது லேட்ரலில் இருக்கா இல்லை ஃப்ரண்ட்டில் இருக்கா இல்லை பேக்கில் இருக்கா, எந்த பக்கத்தை பார்த்துட்ருக்கு. ஸோ அந்த பக்கம் எந்த பக்கத்தை பார்த்துட்ருக்கோ, அப்போ எப்போவுமே உள்ளங்கை இப்படி காமிச்சோம்னா அது ஆன்டீரியர் தான், அதனுடைய மேல் பகுதி தான். உள்ளங்கைன்றது மேல் பகுதி, உள்ளங்கையினுடைய அடிப்பகுதி வந்து போஸ்டீரியர் பகுதின்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் வந்து இதுக்காக தான் முக்கியமாக வந்து இந்த அனாட்டமிக்கல் பொசிஷனை பற்றி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி அனாட்டமிக்கல் பொசிஷனை வந்து நம்ம வரையறை பண்ணலான்னா, தலையை நேரே நிறுத்தி நேராக கைகளை தொங்க விட்டு உள்ளங்கைகளை முன்புறம் திருப்பி வைத்து கால்களை ஒன்றாக சேர்த்து நேராக நிற்கும் நிலை உடற்கூற்று இயல் தோற்றம். அப்போ ஒரு மனுஷனை நேராக நிற்க வச்சு ரெண்டு உள்ளங்கால்களையும் ஒன்றா கிட்ட சேர்த்து நிற்க வைக்க சொல்லணும். கைகளை வந்து கைகளுடைய உள்ளங்கைகளை வந்து நம்மளை பார்த்த மாதிரி, அதாவது ஆன்டீரியர் பொசிஷனில், அதாவது ஃப்ரண்ட் பார்க்குற மாதிரி நம்ம வச்சுனா, இப்போ இந்த மாதிரி இருக்கிறது இதே மாதிரி எந்த இடத்துல நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தாலும் இது அனாட்டமி தான். உள்ளங்கைனாலே அது ஆன்டீரியர் தான். ஸோ இதனுடைய பின்னாடி பகுதி என்ன சொன்னீங்கன்னா அது போஸ்டீரியர். ஸோ அதுக்காக தான் வந்து முக்கியமாக நம்ம அனாட்டமியில் இந்த அனாட்டமிக்கல் பொசிஷனை பற்றி முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஒவ்வொரு எப்படி வந்து ஒரு செல்லு வந்து ஒரு மனித உடலாக மாறுச்சின்னு சொல்லிட்டு படித்தோம் இல்லைங்களா, அப்போ அந்த ஒரு செல்லு அந்த செல்லினுடைய வேலை என்ன, அந்த செல்லில் என்னென்ன அமைப்புகள் இருக்குது, ஸோ அதை பற்றி ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம். ஸோ முதல்ல வந்து செல்கள்னு சொல்லணும், செல்களுடைய அமைப்புன்னு பார்க்குறப்போ உங்களோட புக்கில் வந்து ஒரு மூணு இம்பார்ட்டன்ட் பகுதிகளை வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து செல்ஸ் அவு, இன்னொன்று வந்து உட்கரு, மூணாவது வந்து புரோட்டோபிளாசம். ஸோ செல்ஸ் அவுன்றது வந்து வெளியில் இருந்தது செல்ல வந்து சுற்றி இருக்கிற அந்த உரைக்கு பேர் தான் வந்து செல்ஸ் அவு. ஸோ மெயினாக வந்து இது என்னென்னா ப்ரொடெக்ட் பண்ணுது, நம்மளுடைய செல்லுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வந்து செல் சவ்வு அல்லது வெளி உரைன்னு சொல்லுவோம். அடுத்தது உட்கருன்றது வந்து செயல்களை கட்டுப்படுது. இந்த உட்கரு வந்து என்னென்னா செல்லினுடைய நடுபாகத்தில் இருக்கும், இது வந்து என்னென்னா செல்லினுடைய எல்லா பணிகளையும் கட்டுப்படுத்துறது தான் வந்து இதனுடைய வேலையே. அடுத்தது புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம் என்னென்னா இது வந்து செல்லினுடைய முக்கியமான பொருள். ஸோ இந்த பொருளை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகுனா நம்மளுடைய செல் க்ரோத் எல்லாம் வந்து மல்டிப்ளை ஆகும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் செல்லை பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க, இந்த மூணு விஷயத்துக்கு மட்டும்தான் இருக்கா செல்லுன்னா இல்லை, இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, கோல்ஜி பாடிகள் இருக்குது, ரைபோசோம்ஸ் இருக்குது, லைசோசோம்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது மூணும் தான் வந்து நம்மளுடைய செல்லினுடைய அமைப்பில் முக்கியமான உண்டு. நம்ம செல்லை பற்றி இன்னும் டீட்டெயிலாக படிச்சுட்டே போனோம்னா செல்லை மட்டும்தான் படிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து அனாட்டமி ஃபிசியாலஜி. ஸோ செல்லுன்றது ஒரு பேசிக் யூனிட் நம்மளுடைய உடலில், அதுக்காக இந்த செல்லினுடைய அமைப்பை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ இதில் மூணே மூணு பகுதி தான் செல் சவ்வு, உட்கரு, புரோட்டோபிளாசம். இந்த மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ அடுத்தது வந்து செல்லினுடைய பணிகள். ஸோ செல்லினுடைய பணிகள் என்ன செல்லு பண்ணுதுன்னா செரிமானம். செரிமானம்ன்றது என்ன, டைஜஷன். ஸோ அப்போ என்ன ஆகும், செல்கள் வந்து எல்லா நம்ம உடம்பு ஃபுல்லாக இருக்குது, அதாவது நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பில்லியன் செல்கள் நம்மளுடைய உடம்புல வந்து இருக்குது. ஸோ அப்போ ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்லேயும் நம்மளுடைய செல்கள் இருக்குது. அந்த செல்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா செரிமானத்தை தூண்டுது, அதாவது டைஜஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஹெல்ப் பண்ணுது. ஸோ அடுத்தது கழிவு நீக்கம். கழிவு நீக்கம்ன்றது சிறுநீரகங்கள் வழியாக கழிவு நீர், அதாவது தேவையில்லாத உடம்புக்கு தேவையில்லாத பொருட்களெல்லாம் வெளியில் கொண்டு போகிறது தான் வந்து கழிவு நீக்கம். ஸோ இதுலேயும் வந்து செல்களுடைய பணிகள் வந்து முக்கியமானதாக இருக்குது. அடுத்தது மூச்சு விடுதல். மூச்சு விடுதல்ன்றப்போ லங்ஸ். ஸோ நுரையீரலுக்கு வந்து என்ன ஆகுது, மூச்சு விடுதல், அதாவது கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துக்கிட்டு, சாரி ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுது. அப்போ அதனுடைய முக்கியமான பங்கு என்ன, அது வந்து செல்கள் வந்து அதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது. அடுத்தது வளர்ச்சியும் பழுது பார்த்தலும். வளர்ச்சியும் பழுது பார்த்தலுன்றது புதிய செல்கள், அதாவது நம்ம உடம்புல முதல்ல உருவாகிற செல் அப்படியே நம்மளுக்கு கடைசி வரைக்கும் இருக்குமானா இல்லை.
ஸோ செல்கள் வந்து என்னாகும், புதுசு புதுசாக உருவாகிட்டே இருக்கும், பழைய செல்கள் எல்லாம் இறந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் புதிய செல்கள் உருவாவதும், பழைய செல்கள் வந்து இறந்து போன செல்கள் மறுபடியும் புதுசு புதுசாக மறுபடியும் நமக்கு வர்றது தான் வந்து வளர்ச்சியும் பழுது பார்த்தலும். அடுத்தது இனப்பெருக்கம். இனப்பெருக்கம்ன்றது நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, செல் பிரிவுகள்னு படிச்சிருக்கோம், மைட்டாசிஸ் செல் பிரிவு, மியாசிஸ் செல் பிரிவு. ஸோ அப்போ என்ன ஆகும், ஒரு செல் வந்து பல்கி பெருகணும்னா அதுக்கு வந்து இனப்பெருக்கத்து மூலமாக தான் அது வந்து பல்கி பெருக முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து செல்லினுடைய பணிகளை நம்ம சொல்லலாம். ஸோ மறுபடியும் ஒரு முறை பார்த்துலாமா, செல்லினுடைய பணிகள்ன்றது செரிமானம், கழிவு நீக்கம், மூச்சு விடுதலுக்கு முக்கியமாக பயன்படுகிறது, அடுத்தது வளர்ச்சியும் பழுது பார்த்தலும், அது இல்லாமல் இனப்பெருக்கம் அதாவது புதிய செல்களை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து செல்லினுடைய பணிகள். செல்லுக்கு அப்புறம் நம்ம அடுத்தது என்ன பார்த்தோம்னா திசுக்கள் பார்த்தோம். நமக்கு அந்த முதல்ல நீங்கள் பார்த்தது ஞாபகம் இருக்கா, ஒரு செல்லிருந்து எப்படி வந்து நம்ம மனித உடல் உருவாகுதுன்னு சொன்னாலே அதை தான் இப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். ஸோ திசுக்கள்ன்றப்போ நம்மளுடைய உடம்புல 5 வகையான திசுக்கள் இருக்குது. என்னென்ன திசுக்கள் பார்த்தீங்கன்னா, நரம்பு திசு. நரம்பு திசு எங்கே இருக்கும், நரம்பியல் மண்டலத்தில் தான் இருக்கும். ஸோ அப்போ நரம்பு திசு வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நம்மளுடைய நியூரான்ஸையும் டென்ட்ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மூலமாக தான் என்ன ஆகுதுன்னா விஷயங்கள் அதாவது மெசேஜஸ் வந்து நம்ம உடம்பு நம்மளுடைய பிரெயினுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நரம்பு திசுக்கள் வந்து ரொம்ப முக்கியமான பணியாற்றுது. ஸோ மேல் தோல் உரை திசு. மேல் தோல் உரை திசுன்றப்போ அந்த பேர்லேயே இருக்குது, தோல்ன்றது. ஸோ அப்போ என்ன ஆகும், இது வந்து நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்கிற திசு. ஸோ இது எதுக்கு பயன்படுதுன்னா, இது வந்து நம்மளுடைய உடம்பை வந்து வெப்பத்திலிருந்தோ இல்லை நுண்கிருமிகளிலிருந்தோ நம்மளுடைய உடம்பை வந்து பாதுகாக்கிறதுக்காக மேல் தோல் உரை திசு பயன்படுது. தசை திசுக்கள். தசை திசுக்கள்ன்றது தசை மண்டலத்தில் இருக்கிற திசுக்கள் தான் தசை திசுக்கள். ஸோ இந்த தசைகள் வந்து எலும்பு மண்டலத்தோடு சேர்ந்து நம்ம வந்து மூவ் ஆகி போகிறதுக்கு, அதாவது நம்மளோட கைகளை நீட்டி மடக்கிறதுக்கோ இல்லை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போகிறதுக்கோ இந்த தசை திசுக்கள் தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அடுத்ததாக எலும்பு திசுக்கள். எலும்பு திசுக்கள்ன்றது நம்மளுடைய எலும்பு மண்டலத்தோட தொடர்புடையது. ஸோ எலும்பு மண்டலத்தோட தொடர்புடைஞ்சு நம்மளுடைய எலும்புகளை நீட்டுவதற்கும் மடக்குவதற்கும் இது வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ அடுத்தது வந்து என்னதான்னு பார்த்தீங்கன்னா, இணைக்கும் திசு. இணைக்கும் திசுன்றப்போ இணைக்கும்ன்ற வார்த்தையிலே தெரியுது, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பு மண்டலங்களையும் ஒன்றாக இணைத்து கட்டுக்கோப்பாக வச்சுருக்கோம். ஸோ கட்டுக்கோப்பாக வச்சுருந்தா அந்தந்த ஆர்கன் வந்து அந்தந்த இடத்துலையே இருக்கும், அதனுடைய பணிகளை மட்டும் செய்யும். அதுதான் வந்து இணைக்கும் திசுக்களோட பணி. ஸோ அப்போது திசுக்கள் வந்து 5 வகையான திசுக்கள்: நரம்பு திசு, மேல் தோல் உரை திசு, தசை திசுக்கள், எலும்பு திசுக்கள், இணைக்கும் திசுக்கள். ஸோ 5 வகையான திசுக்கள் நம்ம உடம்புல இருக்குது. ஸோ அடுத்தது திசுக்களுக்கு அப்புறமா என்ன பார்த்தோம், நம்ம முதல்ல செல் பார்த்தோம், அடுத்தது திசுக்கள் பார்த்தோம், அடுத்தது எஸ் உறுப்புகள் பற்றி பார்த்தோம். ஸோ உறுப்புகள்ன்றது என்ன சொன்னோம், திசுக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு உறுப்பை உருவாக்குதுன்னு சொன்னோம். ஸோ அந்த உறுப்புகளுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்னென்ன சொல்லலாம், இதயம் சொல்லலாம், ஹார்ட் சொல்லலாம், நுரையீரல், லங்ஸ் சொல்லலாம், மூளை, பிரெயின் எல்லாம் சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு விதமான தனித்தனியான பணிகளை செய்யும். ஸோ அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதயம். இதயத்தோட வேலை என்ன, இதயத்தோட வேலை நம்ம உடம்புக்கு ரத்தத்தினோட ரத்தத்தை வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாத்துக்கு கொடுக்குறது, அதாவது பியூரிஃபைடு பிளட் வந்து த்ரூ ஹார்ட் வழியாக தான் நம்மளுடைய உடம்பு ஃபுல்லாக நம்மளுடைய பாடி ஃபுல்லாக வந்து சர்க்குலேட் பண்ணுறது தான் அதோடைய முக்கியமான வேலையே வந்து ஹார்ட்டோடது. அடுத்தது நுரையீரல் கேட்டிங்கன்னா நம்மளுடைய மூச்சு விடுறதுக்கு, அதாவது நம்மளுடைய உள் மூச்சை உள்ளே எடுத்து வெளி மூச்சு விடுறோம் இல்லையா, ஆக்சிஜனை உள்ளே எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுறதுக்கு முக்கியமாக வந்து நுரையீரல் வந்து பயன்படுது. அடுத்தது மூளைன்னு கேட்குறப்போ நம்ம படித்தது எல்லாமே என்னென்ன விஷயங்கள் நம்ம ஏற்கனவே படித்தது ஓல்டு மெமரிஸ் எல்லாமே நம்மளுடைய பிரெயினில் ஸ்டோர் ஆகி எப்பப்பெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அந்த டைமில் நம்ம எடுத்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதுதான் அதனுடைய பணி. ஸோ அப்போ உறுப்புகள் ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு விதமான பணிகளை செய்யுது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மண்டலம். நான் அப்போது ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மண்டலமாக உருவாகுதுன்னு சொன்னோம். ஸோ நம்ம உடம்புல மொத்தமாக 9 வகையான உறுப்புகள் இருக்கு, உறுப்பு மண்டலங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 ஒன்றா சேர்ந்து இருக்கிறத நான் பிரித்து உங்களுக்கு படமாக காமிச்சிருக்கேன். ஸோ அதில் என்னென்ன மண்டலங்கள்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்கிறது ஜீரண மண்டலம். ஜீரண மண்டலம்ன்றது என்ன சொல்லுவோம், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்னு சொல்லுவோம், அதர்வைஸ் GI ட்ராக்னு சொல்லுவோம். ஜீரண மண்டலம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி நம்ம உடம்புல வந்து உறிஞ்சப்படுது, எப்படி வந்து வெளியேற்றப்படுது, இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் வந்து ஜீரண மண்டலம். ஸோ அடுத்தது தசை மண்டலம். தசை மண்டலம்ன்றது முக்கியமாக வந்து நம்மளுடைய மூமெண்ட்ஸ்க்காக, நம்மளுடைய உடம்பு வந்து எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது, நம்மளுடைய அசைவுகளுக்காக பயன்படுறதா வந்து தசை மண்டலம். தோல் அப்படின்றது கேட்டிங்கன்னா, அது வந்து 5 சென்ஸ் ஆர்கனில் 1 ஆஃப் த ஆர்கன் வந்து தோல். ஸோ அப்போ அந்த ஸ்கின் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம், உணர்வு பூர்வம் அதாவது உணர்வுகள் வந்து கொடுக்கறது வந்து தோல் தான். அடுத்தது நிணநீர் மண்டலம். நிணநீர் மண்டலம்ன்றது லிம்ஃபேட்டிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, இதுவும் ரத்தத்தை மாதிரி ஒரு திரவம் தான். ஸோ இந்த திரவத்தினுடைய வழியாகவும் என்ன ஆகுதுன்னா, எல்லா விஷயங்களும் வந்து நம்ம ஒரு உறுப்புலேருந்து இன்னொரு உறுப்புக்கு வந்து
ஸ்ப்ரெட் ஆகும். இதோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாளமில்லா சுரப்பிகள். நாளமில்லா சுரப்பிகள்ன்றது வந்து ஸ்நாளமில்லா சுரப்பி மண்டலம்ன்றது வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நிறைய வகையான ஹார்மோன்கள் சுரக்குது. அந்த ஹார்மோன்கள் வந்து நம்ம உடம்புல நிறைய விதமான கண்ட்ரோலோ இல்லை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய பாடியை வந்து சீராக வைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம் தான். அடுத்தது நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலம்ன்றது நம்மளுடைய மூளை, நம்மளுடைய தண்டுவடம், அதாவது பிரெயின், ஸ்பைனல் கார்டு, இது எல்லாம் சேர்ந்து நம்மளுடைய நரம்புகளால் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக நரம்புகளால் இணைக்கப்பட்டிருக்குது. ஸோ நம்ம எது ஒன்றும் வந்து நம்ம தொடுறது, நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து நம்மளுடைய நரம்பு மண்டலம் வழியாக தான் நடக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எலும்பு மண்டலம். எலும்பு மண்டலம்ன்றது என்ன? ஸோ நம்மளுடைய ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸ்கெலிட்டல் சிஸ்டம், நம்மளுடைய எலும்புகள் இல்லாமல் நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஸோ அப்போது எலும்புகள் தான் நம்மளுடைய மெயினாக முக்கியமான நம்மளுடைய நம்ம உடம்புக்கு வந்து ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. அது இல்லாமல் நம்மளுடைய உடல் உறுப்புகள் அசைவதற்கும் வந்து ரொம்ப உதவியாக இருக்கிறது நம்மளுடைய எலும்பு மண்டலங்கள். அடுத்தது இனப்பெருக்க மண்டலம். ஓகே, ரொம்ப முக்கியமான மண்டலம் இனப்பெருக்க மண்டலம். ஸோ ஒரு உயிர் தன்னுடைய உயிர் மாதிரி இன்னொரு உயிரை வந்து உருவாக்குறது தான் வந்து இனப்பெருக்க மண்டலம். அதில் ஆண் இனப்பெருக்க மண்டலம் இருக்குது, பெண் இனப்பெருக்க மண்டலம் இருக்குது, அதுக்கு தனித்தனியான ஆர்கன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம பின்னாடி வர பாடத்தில் பார்க்க போகிறோம் எல்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மூச்சு மண்டலம்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா சுவாச மண்டலம்னு சொல்லலாம். இங்கிலீஷில் சொல்ல போனால் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆல்ரெடி நிறைய முறை நம்ம பார்த்துட்டோம். நம்மளுடைய மூச்சு விடுதலுக்கு பயன்படுறது தான் வந்து நம்மளுடைய சுவாசத்துக்கு வந்து முக்கியமாக வந்து இந்த மண்டலம் தான் துணை நிற்கிது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கழிவு மண்டலம். ஸோ இது எல்லா ஆளாளுக்கும் ஒரு வேலை செய்யுது, பட் ஆனால் கழிவு மண்டலம்ன்றது தான் என்ன பண்ணுதுன்னா முக்கியமான வேலை. நம்ம உடம்புல தேவையில்லாத கனிமப் பொருட்கள், தேவையில்லாத வாட்டர் எல்லாமே வந்து நம்ம உடம்புலேருந்து வெளியில் எக்ஸ்க்ரீட் பண்ணுறது, அதாவது வெளியேற்றுறது தான் வந்து இந்த கழிவு மண்டலத்தோட முக்கியமான வேலையே. அடுத்தது பார்த்திங்கன்னா ரத்த ஓட்ட மண்டலம். ரத்த ஓட்ட மண்டலம் இது இல்லைன்னா இல்லவே இல்லை மனுஷன். ஸோ ரத்த ஓட்ட மண்டலத்து மெயினாக இதயத்தை பற்றிலாம் படிப்போம். இது வந்து உடம்புல வந்து எப்படி எல்லா உடம்புடைய எல்லா பாகத்துக்கும் எப்படி வந்து ரத்தம் வந்து போகுது, எப்படி வந்து மறுபடியும் ரத்தம் வந்து இதயத்திற்கு போய் எப்படி வந்து சுத்தமான ரத்தமாக மாறுது, இது எல்லாமே வந்து பார்க்க போகிறது நம்ம ரத்த ஓட்ட மண்டலத்தில். ஸோ அப்போது எத்தனை வகையான மண்டலங்கள் இருக்குது? 9 வகையான மண்டலங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுடைய புக்ஸில் இருக்குது. ஸோ இதை வந்து ஆர்கன் சிஸ்டம், அதர்வைஸ் உறுப்பு மண்டலம்னு சொல்லுவோம். ஸோ அப்போது நம்ம முதல்ல பார்த்தது கரெக்டாக வந்துட்டோமா? செல்லு பார்த்தோம், அதுக்கப்புறம் திசுக்கள் பார்த்தோம், அதுக்கப்புறம் உறுப்பு பார்த்தோம், அடுத்தது உறுப்பு மண்டலம் பார்த்தோம். ஸோ இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு உறுப்பு மண்டலம், இப்போ இது எல்லா மண்டலமும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது தான் வந்து ஒரு மனிதன். ஒரு மனிதனுக்கு இந்த எல்லா மண்டலமும் சேர்ந்துருக்கும். ஸோ இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு இந்த சிஸ்டம், இந்த மண்டலம் எல்லாமே என்னுடைய உடம்புல இருக்குது, அதேமாதிரி உங்களோட உடம்புல இருக்குது. ஸோ அப்போ இப்படி தான் வந்து நம்மளுடைய உடம்பு வந்து உருவாகுது. இதுக்கு முன்னாடி நம்ம அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதில் வந்து 4 வகையான எலும்புகள் இருக்குது. ஸோ என்னென்ன 4 வகையான எலும்புகள்லாம் பார்த்திங்கன்னா நீண்ட எலும்புகள், சிறிய எலும்புகள், ஒழுங்கற்ற எலும்புகள், தட்டை எலும்புகள், அதாவது 4 வகையான எலும்புகள் இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற அந்த 206 வகையான எலும்புகளும் இதில் ஏதாவது ஒரு பேசிஸில் நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ நீண்ட எலும்புகள் கேட்டிங்கன்னா உடம்புலேயே ரொம்ப நீளமான எலும்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொடைப்பகுதியில் இருக்கிற ஃபீமான்ற போனு தான் வந்து நம்ம உடம்புலேயே வந்து ரொம்ப நீளமான எலும்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறு எலும்பு. சிறு எலும்புன்றது ஸ்டேபீஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்மளுடைய உள்காதில் வந்து இருக்குது. ஸ்டேபீஸ்ன்றது அதுதான் வந்து நம்ம உடம்புலேயே ரொம்ப சின்ன எலும்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபீஸ் தான். அடுத்தது வந்து ஒழுங்கற்ற எலும்புகள். ஒழுங்கற்ற எலும்புகள் எங்கே இருக்குதுன்னா நம்மளுடைய இடுப்பு பகுதியில் இருக்குது. இடுப்பு பகுதியில் இது ரெண்டு பக்கம் ஒரு எலும்பாக இருக்குது. அதுக்கு வந்து இனாமினேட் போன்னு சொல்லுவாங்க, இல்லை பெல்விக் போன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அடுத்த வருஷம் படிக்கிறப்போ நீங்கள் வந்து மிட்வைஃப்ரியில் அந்த பெல்விக் போனை பற்றிலாம் நிறைய படிப்பீங்க. ஸோ அதுதான் வந்து ஒழுங்கற்ற எலும்புகள். பாருங்கள் அந்த பிக்சர்லேயே தெரியுது அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது. ஒழுங்கற்ற, அதாவது கரெக்டான ஷேப் இல்லை. அதுக்கு முன்னாடி இருக்கிற எலும்பும் பக்கத்தில் இருக்கிற எலும்பும் ஓரளவுக்கு ஷேப்பாக இருக்குது, மூணாவது எலும்பு வந்து அந்தளவுக்கு ஷேப்பாக இல்லை, சரியா? ஸோ அதனால அது ஒழுங்கற்ற எலும்புகள். 4வது எலும்புகள் வந்து தட்டை எலும்புகள். தட்டை எலும்புகள் வந்து நம்மளுடைய முதுகு புறத்தில் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதனுடைய மேற்புறம் வந்து தட்டையாக இருக்கும், அதனால் அந்த தட்டை எலும்புகள் சொல்கிறோம். ஸோ அடுத்ததான் பார்க்க போகிறது வந்து எலும்பு குட்டினுடைய பணிகள், அதாவது ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தோட பணிகள் என்னென்ன வேலைகள்லாம் செய்யுதுன்னா கனிமங்களை தேக்கி வைக்கிறது. கனிமங்கள்னா என்ன? நம்மளுடைய போனுக்கு முக்கியமாக 2 கனிமங்கள் தேவை, என்னென்னா கால்சியமும் பாஸ்பரஸும். ஸோ அது என்ன ஆகுது? அது நம்மளுடைய போனில் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த எலும்பு தான் வந்து சேர்த்து வைக்கிறது. அடுத்தது வடிவம் தருது. நம்ம உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குதுன்னா அது வந்து நம்மளுடைய எலும்பு மண்டலம் தான்.
உள் உறுப்புகளை பாதுகாக்கிறது. உள் உறுப்புகள்ன்றப்போ நம்ம உடம்புல இருக்கிற மற்ற எல்லா உறுப்புகளும் இதுதான் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பாரனாக இருந்து இது நம்ம ஸ்கெலிட்டல் சிஸ்டம்குள்ளே தான் நம்மளுடைய எல்லா ஆர்கனும் உள்ளே இருக்குது. ஸோ அசைவுகளை உண்டாக்குறது, இது நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், நம்மளுடைய மசில்ஸு டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து தான் என்ன ஆகுது, நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கோ நம்ம கையை நீட்டி மடக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே வந்து இது ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது ரத்த அணுக்கள். ரத்த அணுக்கள் எங்கே உருவாகுதுன்னு நமக்கு தெரியுமா? ஸோ ரத்த அணுக்கள் வந்து நம்மளுடைய எலும்பு மஜ்ஜையில் தான் உருவாகுது. ஸோ அதனால் இந்த இதெல்லாம் தான் வந்து எலும்பு குட்டினுடைய பணிகள். ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா ஒவ்வொரு எலும்பும் என்னென்ன எலும்புகள்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து இதுக்கப்புறம் வர பாடங்களில் நம்ம ஒவ்வொரு மண்டலமாக பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய மண்டலம் என்னன்னு கேட்டிங்கன்னா எலும்பு மண்டலம். ஸோ எலும்பு மண்டலம்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதாரண வளர்ந்த ஒரு மனிதனுடைய உடம்புல வந்து எத்தனை எண்ணிக்கையான எலும்புகள் இருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தமாக 206 வகையான எலும்புகள் வந்து நம்ம உடம்புல இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 206 வகையான எலும்புகள் எங்கெங்கே இருக்குது, ஸோ நம்ம உடம்புல அவ்வளோ எலும்புகள் இருக்கா, ஸோ அப்போ கவுண்ட் பண்ணி பார்க்கலாமா எத்தனை எலும்புகள் இருக்குது எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா? ஓகே, ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து அதுக்கு முன்னாடி நம்ம எலும்புகள்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த எலும்பினுடைய பாகங்கள் அதாவது எங்கெங்கே இருக்குது அதாவது மெயினாக ஒரு டிவிஷனில் நம்ம கொண்டு போயிடுறோம். அந்த டிவிஷனுக்கு கீழே தான் வந்து ஒவ்வொரு எண்ணிக்கையில் வந்து எலும்புகள் இருக்குது. ஸோ அப்போ எந்தெந்த எலும்புகள் எங்கெங்கே இருக்குதுன்றதை பார்த்துடலாமா? ஸோ முதல் எலும்பு என்னன்னு சொன்னிங்கன்னா இதுதான் மண்டை ஓடு. ஸோ இது மண்டை ஓடுன்றது இதில் எத்தனை எலும்புகள் இருக்குன்னு ஞாபகம் இருக்கா? 8 எலும்புகள் இருக்குன்னு சொன்னோம். ஸோ இதில் என்னென்ன எலும்புகள் இருக்குதுன்னா இதுதான் வந்து ஃப்ரான்டல் எலும்பு அதாவது ஃப்ரான்டல் போன்னு சொல்வோம், நெற்றி எலும்புன்னு சொல்வோம், சரியா? இது வந்து பெரைட்டல் எலும்பு, ரெண்டு வகையான பெரைட்டல் எலும்பு, ரெண்டு எலும்பு இருக்குது. இது ஒரே ஒரு ஃப்ரான்டல் எலும்பு அதாவது ஃப்ரான்டல் போன், நெற்றி எலும்புன்னு சொல்வோம். இது வந்து 2 பெரைட்டல் எலும்புகள். அடுத்தது 2 டெம்போரல் எலும்புகள் அதாவது பொட்டு எலும்புகள் சொல்லிட்டு ரெண்டு பக்கத்தோட கன்னத்துலேயே அதாவது ஃப்ரான்டல் போனுக்கு பக்கத்துலேயே இருக்கும். இதுதான் வந்து 2 டெம்போரல் போனு. அது இல்லாமல் நம்மளுடைய பின்பகுதியில் மண்டையோட பின்பகுதியில் ஒரு எலும்பு இருக்கும், இதுக்கு பேர் வந்து ஆக்சிபிட்டல் போன் அதாவது பின்தலை எலும்புன்னு சொல்வோம். இது இல்லாமல் நம்மளுடைய கண்ணுக்கு கிட்ட அதாவது இங்கே வந்து வவ்வால் எலும்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதாவது நம்மளுடைய டெம்போரல் போன் இங்கே சொன்னோம் இல்லையா அதுக்கு கீழேயே வரும், இதுதான் வந்து வவ்வால் எலும்பு அல்ல எத்துமாய்டு போன்னு சொல்லுவோம். அடுத்தது ஸ்பீனாய்டு போன்றது நம்மளுடைய கண் குழிக்கு கிட்ட இருக்கும், அதுதான் வந்து ஸ்பீனாய்டு போன். ஸோ அப்போது இதில் நம்மளுடைய மண்டை ஓட்டில் 8 வகையான எலும்புகள் இருக்குது, ஃப்ரான்டல், பெரைட்டல், ஆக்சிபிட்டல், டெம்போரல், தென் ஸ்பீனாய்ட், எத்மாய்டு, ஸ்பீனாய்டு. ஸோ 8 வகையான எலும்புகள். ஸோ அடுத்ததாக பார்க்க போனோம்னா நம்மளுடைய எலும்புகளில் முக எலும்புகள் இதில் வந்து 14. ஸோ முக எலும்புகளும் மண்டை ஓட்டு எலும்புகளும் சேர்ந்து தான் 22. ஸோ அப்போ இதில் என்னென்ன எலும்புகள் இருக்குன்னா 2 பேலட்டைன் எலும்புகள் இருக்குது, 2 கண்ணை எலும்புகள் அதாவது சீக் எலும்புகள்னு சொல்லுவோம் கண்ணை எலும்புகள், அடுத்தது ஓமர் அதாவது கொழு எலும்புகள் சொல்லுவோம் அது வந்து மூக்கினுடைய நுனிப்பகுதியில் இருக்கிறது, அடுத்தது கீழ்த்தாடை எலும்புகள்ன்றது மேண்டிபல் இங்கே சொல்லுவோம் இல்லையா இதுதான் வந்து கீழ்த்தாடை எலும்புகள்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அடுத்தது மேல்தாடை எலும்புகள் இது வந்து மேக்சிலரின்னு சொல்லுவோம் இது ரெண்டு இருக்குது, அடுத்தது சுருள் எலும்புகள்னு சொல்லுவோம். சுருள் எலும்புகள்ன்றது எங்கே இருக்குன்னா நம்மளுடைய மூக்கினுடைய இந்த நுனிப்பகுதிக்கு சைடில் இருக்கு இல்லையா இதுதான் வந்து சுருள் எலும்புகள்னு சொல்கிறோம், அடுத்தது கண்ணீர் எலும்புகள் அதாவது லாக்ரிமல் போன்னு சொல்கிறது என்னென்னா நம்மளுடைய கண்ணினுடைய அடிப்பகுதியில் இருக்கிறது தான் வந்து லாக்ரிமல் போன், அடுத்தது மூக்கு வந்து நேசல் போன்ன்றது 2. ஸோ மொத்தமாக எத்தனை எலும்புகள் இருக்குன்னா 14 எலும்புகள். ஸோ 22 எலும்புகள் முடிஞ்சிருச்சு. அடுத்தது முதுகெலும்பு தொடர். முதுகெலும்பு தொடரில் எத்தனை எலும்புகள் இருக்குதுன்னா 33 எலும்புகள் சொன்னோம் முதுகெலும்பு தொடரில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் வந்து அதனுடைய எக்ஸாம்பிள் அதாவது இதில் 7 சர்வைக்கல் போன் அதாவது கழுத்து முள் எலும்புகள் இருக்குது, 12 வகையான தொராசிக் முள் எலும்புகள் அதாவது மார்பு எலும்புகள் இருக்குது, 5 வகையான இடுப்பு எலும்புகள் லம்பார் எலும்புகள் இருக்குது, 5 வகையான பீடிகை எலும்புகள் இருக்குது, 4 வகையான காக்ஸிக் அதாவது வால் எலும்புகள். ஸோ இதெல்லாம் தான் வந்து அதனுடைய ஒரு சில இது மட்டும் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து முதுகெலும்பு தொடரில் இருக்க இந்த முதுகெலும்பில் இந்த எலும்புகள்லாம் என்ன ஆகுனா ஒன்றோட ஒன்றா சேர்ந்து ஒரு நூல் மாதிரி கோத்து நம்மளுடைய முதுகினுடைய பின்பக்கத்தில் இருக்குது. ஸோ இதனுடைய நடுவில் தான் என்ன ஆகுதுன்னா ஸ்பைனல் கார்டு போகுது. ஸோ ஸ்பைனல் கார்டை மெயினாக ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த முதுகெலும்பு தொடர்கள் தான். அடுத்ததாக பார்த்து போட்டிங்கன்னா இதோட பணிகள் தான் கேட்டிங்கன்னா நம்மளுடைய பேலன்ஸ் அதாவது நடுவில் இருக்குது இல்லையா அதுதான் வந்து நம்மளை நேராக நிற்கிறதுக்கோ சைடாக நிற்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறது இதுதான். அது இல்லாமல் நான் சொன்ன ஆல்ரெடி பாதுகாப்பு நம்மளுடைய ஸ்பைனல் கார்டுக்கு வந்து மெயினாக இந்த தண்டுவடை எலும்புகள் தான் வந்து இப்போ முதுகெலும்பு நரம்பு எலும்புகள் தான் வந்து முக்கியமான காரணமாக இருக்குது. அடுத்தது தாங்குதல். ஸோ நம்மளுடைய
இங்கே நம்மளுடைய கழுத்தினுடைய பின்பகுதியிலேருந்து ஆரம்பிக்கிறப்போ தலையை வந்து மெயினாக தாங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முதுகெலும்பு தொடர் எலும்புகள் தான். அடுத்தது உடல் அசைவுகள், நம்ம தலையை இப்படி திருப்புறதுக்கு, இந்த பக்கம் திருப்ப, குனியிறதுக்கு, நிமிறதுக்கு, எல்லாத்துக்குமே என்ன பண்ணுதுன்னா இந்த முதுகெலும்புகள் வந்து முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ அடுத்ததான் நம்ம என்ன போன் என்ன எலும்புகள் பார்க்குறோன்னா மார்பு கூட்டி எலும்புகள். இதுதான் வந்து மார்பு கூட்டி எலும்புகள் சொல்லுவோம். இதில் கொஞ்சம் எலும்புகள் வந்து நான் இங்கே எடுத்து வந்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து மார்பு கூட்டி எலும்புகள். மார்பு கூட்டி எலும்புகள் மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னா 12 வகையான மார்பு கூட்டி எலும்புகள் இருக்குது. அதில் 7 எலும்புகள் வந்து உண்மை விழா எலும்புகள்னு சொல்கிறாங்க. ஏன் உண்மை விழா எலும்புகள்னா இந்த 7 எலும்புகளும் நம்மளுடைய மார்பினுடைய எலும்போட டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் வந்து இது வந்து உண்மை விழா எலும்புகள்னு சொல்லணும். அடுத்தது வந்து பொய் விழா எலும்புகள், 3 எலும்புகள் சொல்கிறோம். அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த 3 எலும்புகளும் டைரெக்டாக வந்து நம்முடைய மார்பு எலும்போடு சேர்ந்துருக்காது. எப்படி சேர்ந்துருக்கோன்னா அந்த 3 எலும்புகளும் உண்மை விழா எலும்புகளோடு சேர்ந்து அதுதான் வந்து நம்ம மார்பு எலும்போடு சேர்ந்துருக்கோம். ஸோ கடைசியாக இருக்கிற 2 எலும்புகள் வந்து மிதக்கும் விழா எலும்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த 2 எலும்புகளும் எந்த போனுடைய, அதாவது நம்ம மார்பு எலும்போட சேர்ந்தே இருக்காது, அது தனியாக வந்து தூங்கிட்டு இருக்கும், அதாவது ஹேங்கிங்கில் இருக்கும். அதனால தான் வந்து அதுக்கு மிதக்கும் விழா எலும்புகள் அப்படின்னு பேர். ஸோ அப்போ மொத்தத்தில் நம்மளுடைய மார்பு கூட்டு எலும்புகளில் 12 வகையான எலும்புகள் இருக்குது. ஸோ இதனுடைய பணிகள்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பாதுகாப்பு, அதாவது நம்முடைய இதயம், நுரையீரல் இதெல்லாம் வந்து பாதுகாக்குது. அது இல்லாமல் ஆதாரம் அளிக்கிறதுனு கேட்குறப்போ இதுக்கு ஒரு சப்போர்ட், நம்மளுடைய ஆர்கன்லாம் எந்த இடத்துலருந்தும் எங்கேயும் மாறாமல் அதனுடைய பணிகளை செய்கிறதுக்கு இந்த எலும்புகள் வந்து முக்கிய பணி ஆற்றுது. அடுத்தது மூச்சு விடுவதற்கு. மூச்சு விடுதுன்றப்போ நம்மளுடைய லங்ஸ் வந்து நம்மளுடைய நுரையீரல் சுருங்கி விரிகிறதுக்கு முக்கியமான சப்போர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மார்பு எலும்புகள் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா கை எலும்புகள். கை எலும்புகளில் மொத்தம் வந்து எத்தனை எலும்புகள் இருக்குன்னா 32 எலும்புகள் சொன்னேன், 2 பக்கமும் சேர்ந்து 64 எலும்புகள். ஸோ இதில் என்னென்ன எலும்புகள்ன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து தோள்பட்டை எலும்புன்னு சொல்லுவோம், இல்லை ஹியூமரஸ் எலும்பு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஹியூமரஸ் போன், இந்த மேல் பக்கத்தில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இது. இது வந்து கார எலும்புன்னு சொல்லுவோம். கார எலும்புன்றது இந்த காலர் போன்னு சொல்லுவோம் இல்லையா, இதுதான் கார எலும்பு. அடுத்தது தோள்பட்டை எலும்புன்றது, சாரி இதுதான் தோள்பட்டை எலும்பு, இது வந்து மேற்கை எலும்பு, அது இது வந்து மேற்கை எலும்புகள் சரிங்களா. தோள்பட்டை எலும்புன்றது நம்மளுடைய தோள்பட்டையில் பின்புறத்தில் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து ஸ்கேப்புலான்னு சொல்லுவோம். இதுதான் வந்து தோள்பட்டை எலும்பு. இது வந்து ஹியூமரஸ், இது வந்து மேல்கை எலும்புன்னு சொல்லுவோம். இது வந்து ரேடியஸ் அண்ட் அல்னா, இது ரெண்டும் வந்து நம்மளுடைய கைகளினுடைய அதாவது கீழ்ப்பகுதியில் இந்த இடத்துல இருக்கும். ரிஸ்ட் இதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஜாயின்ட் சொல்லுவோம் இல்லையா, இது ரெண்டும் சேர்ந்து தான் ரிஸ்ட் ஜாயிண்ட் வரும். ஸோ இதில் வந்து மொத்தமாக மேல் அதாவது எக்ஸ்ட்ரிமிட்டியோட மேல் பகுதியில் மட்டும், அதாவது நம்மளுடைய கைகளை விட்டாச்சு, அதன் மேல் பகுதியில் இருக்கிற எலும்புகளை மட்டும் இப்போ பார்த்தோம். இப்போ கை விரல்களில் எத்தனை எலும்புகள் இருக்குன்னா இதில் உள்ளங்கை எலும்புகள்ன்றது 8 உள்ளங்கை எலும்புகள் இருக்குது. அது இல்லாமல் மணிக்கட்டு எலும்புகள்ன்றது 5 இருக்குது. அடுத்தது நெருங்கிய விரல் எலும்புகள்ன்றது 5, இடைநிலை விரல் எலும்புகள்ன்றது வந்து 4, முன்னிலை விரல் எலும்புகள்ன்றது 5. ஸோ இது எல்லாமே என்ன சொல்லுவோம்னா கார்பல், மெட்டா கார்பல் அண்ட் பெலாஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து மொத்தம் 32 வகையான கை எலும்புகள் உள்ளன. அடுத்தது பார்த்தீங்கன்னா கால் எலும்புகள். கால் எலும்புகள் மொத்தம் 31. ஸோ எது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது இடுப்பு எலும்பு, இது வந்து நம்மளுடைய பெல்விக் எலும்புன்னு சொன்னோம் இல்லையா, இதுதான் அந்த எலும்பு. இது வந்து ஃபீமா போன், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இது வந்து பெரிய எலும்புன்னு சொல்லியிருக்கேன் நம்ம உடம்புலேயே. அடுத்தது வந்து இதில் வந்து முழங்கால் எலும்புகளில் டிபியா ஃபிபுலா ரெண்டு இருக்குது. இதில் அது இல்லாமல் பெட்டல்லான்ற ஒரு போனும் இருக்குது. அந்த பெட்டல்லா போன் வந்து தான் மேலே ஹியூமரஸ் போனையும் கீழே டிபியா ஃபிபுலா ரெண்டுத்தையும் சேர்த்துருக்கிற அந்த போனு தான் வந்து பெட்டல்லா போன். ஸோ மொத்தமாக இதில் வந்து 31 எலும்புகள். இது வந்து மேல் பகுதியில் இருக்கிற எலும்புகள், பாதத்தில் இருக்கிற எலும்புகள் வந்து தனியாக நம்ம எப்படி முன்னாடி பார்த்தோமோ அதே மாதிரி தான் டார்சல் போன், மெட்டா டார்சல் போன், பெலாஞ்சஸ். ஸோ அதெல்லாம் வந்து மொத்தமாக சேர்ந்து 31 எலும்புகள், கால் எலும்புகள் நம்ம உடம்புல இருக்குது. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் கடைசியாக கவுண்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னா எவ்வளோ எலும்புகள் இருக்குதுன்னு சொன்னோம். முதல்ல சொன்னது கிரேனியலில் சொன்னோம், 22 எலும்புகள். அடுத்தது முதுகெலும்பு தொடரில் சொன்னது 33 எலும்புகள். அடுத்தது மார்பு கூட்டு எலும்புகள் 12 சொன்னோம். அடுத்தது மேல் கை எலும்புகளில் 32, கால் எலும்புகளில் 31. ஸோ மொத்தமாக சேர்த்திங்கன்னா 206 எலும்புகள் வந்து நம்ம உடம்புல இருக்கிற 206 எலும்புகளையும் இப்போ நம்ம பார்த்தாச்சு. மாணவி செல்வங்களை, இப்பதிவின் மூலம் நாம் செல்லிலிருந்து திசுக்களும், திசுக்களிலிருந்து உறுப்புகளும், உறுப்புகளிலிருந்து உறுப்பு மண்டலங்களும் எவ்வாறு உருவாகின்றன என்பது பற்றியும், அதில் சில உறுப்புகளின் பணிகளை பற்றியும் இக்கல்வி தொலைக்காட்சியின் வழியாக தெளிவாக கற்றுக்கொண்டோம். அடுத்த வகுப்பில் நாம் மூட்டுக்களின் வகைகளை பற்றி விரிவாக காண்போம்.
இங்கு கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு பதில் எழுதி குரூப்பில் அனுப்பவும். நன்றி.